அருள்நிலை மரியே வாழ்க. கர்த்தர் உம்மோடு இருக்கின்றார். ஆண்டவன் அருளினை பெற்று கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர். எல்லாமல்ல இறைவன் அவர் தந்தை தாவீதின் அரியாசனத்தை அவருக்கு தந்தருள்வார். யாக்கோபின் பரம்பரையினர் மீது அந்தமில்லா ஆட்சி செலுத்திடுவார். அவருடைய அரசுக்கு முடிவே இருக்கார். வாழ்க. தாவீதின் புதல்வனே சூசை, மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயக்கம் வேண்டாம். அவள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கருவுற்றிருக்கிறாள். ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள். அதற்கு இயேசு எனும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பவராவார். சமாதானம் நிலவட்டும். இதனால் ரோமாபுரி சாம்ராஜ்ய மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பது யாதனில், உலகம் முழுவதிலும் உள்ள ரோம சாம்ராஜ்ய மக்களின் தொகையை கணக்கிட வேண்டி இருப்பதால் அப்பேரரசின் குடிமக்கள் அனைவரும் தத்தம் பிறப்பிடம் சென்று அவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள கடமை உண்டென்று அறியவும் இது அரச கட்டளை. அதோ அந்த அபூர்வ நட்சத்திரம் யூதேய நாடுவரை வழிகாட்டியதும் மறைந்து விட்டது. எதற்கும் எரோதுமனிடம் சென்று அங்கே விவரம் அறிந்து கொள்ளலாம். அமைச்சரே, நாம் யூதேய நாட்டு அரியாசனம் ஏறி ஆண்டுகள் எத்தனை ஆகின்றன? 37 ஆண்டுகளாக தங்களது செங்கோலின் மகிமை பெருமைப்பட பரவியுள்ளது. அதாவது இந்த ஏரோதன் செங்கோலுக்கு அதிபனும் வீரப்பிரதாபனும் பராக்கிரமசாலியுமான சீசரின் மகிமையை கூட வெறும் நீர்க்குமிழி போல் வெடித்திட செய்யும் சக்தி உண்டென்று நாம் நிரூபித்து விட்டோம். இல்லை, அவ்விடத்து வீரதீர பராக்கிரமம் கண்டு ரோம சாம்ராஜ்யமே நிலைகுலைகின்றது. ஏரோதன் என்றாலே எல்லோருக்கும் சிம்ம சொப்பனம். அரசே, கிழக்கு நாட்டில் இருந்து பெரியோர் சிலர் தங்களை காண விரும்புகின்றனர். அவர்களை நாம் வரவேற்பு மண்டபத்தில் சந்திப்போம். அமைச்சர் ஆகஸ்ட் ஆவண செய்யட்டும். நம்மை காண கிழக்கிலிருந்து பெரியவர்கள். தங்களது கீர்த்தி ரோம சாம்ராஜ்யத்தில் மட்டுமல்ல உலகமெங்கும் வியாபித்துள்ளது மன்னவா. நல்லா உத்தரவு போட்டாயே சீசர் மன்னன். எங்கெங்க இருந்து எங்க வர்றது? அநியாயம், அநியாயம். ஏப்பா வம்பு, யார் கதிரையாவது விழப்போகுது? சும்மா இறையா விழட்டுமே, தலையா போயிடும். இந்த சத்திரத்துல எங்களுக்கும் கொஞ்சம் இருக்க இடம் கிடைக்குமா? பாக்குறீங்களா, சத்திரத்துல இடமே இல்லை. அதோ மாட்டு தொழுவ இருக்கு, அங்க போங்க. நேர கர்ப்பிணி. நீரோடி வாழ்க. வரவேண்டும், வணக்கம். அமருங்கள். நமது அமைச்சர் ஆக. உங்கள் வருகையின் காரணம் அதிசயமான ஓர் நட்சத்திரத்தின் உதயம் கண்டோம். அதன் பிரகாரம் யூதேய நாட்டு அதிபனாக ஒரு தெய்வ மகன் பிறந்திருப்பதாக வானசாஸ்திர கணிதம் கூறுகின்றது. யூதேய நாட்டின் அதிபனாய் மற்றொருவன் பிறந்துள்ளானா? எங்கே? தங்களது நாட்டில் தான். எனது ராஜ்யத்திலா? எனது அரியாசனத்தை அபகரிக்க ஒருவன் பிறந்திருப்பதாவது? அந்த கணிதம் சரியாயிருப்பதற்கு காரணம் இல்லை. என்ன சொல்கிறீர்? உலகில் எங்கோ ஒரு கோடியில் இருந்து நமது அரண்மனையை தேடி வருவானேன்? அதாவது மன்னா, அந்த நட்சத்திரம் இந்த அரண்மனை அருகில் வரை எங்களுக்கு வழிகாட்டியது. என்ன, நட்சத்திரம் வழிகாட்டியதா? உடனே மறைந்தும் விட்டது.
எனவே தங்களை சந்தித்தால் விவரம் அறியலாம் என வந்துள்ளோம். அந்த தெய்வ குழந்தையை நேரில் கண்டு வணங்கி செல்லத்தான் பெரும் ஆவலோடு வந்துள்ளோம். எதற்கும் அந்த சிசுவை தேடுங்கள், கண்டால் வணங்குங்கள், பின் மீண்டும் வந்து அறிவியுங்கள். அந்த சிசுவை ஆராதிக்கும் ஆர்வம் எனக்கும் வந்துள்ளது. அப்படி அரசே, நாங்கள் போய் வருகிறோம். ஆகட்டும். ஆக நான் ஒரு சிங்கம் என்று நீர் அடிக்கடி கூறுவீரே. சில வேளை சிங்கம் கூட சிறுநரியாக வேண்டும். நல்லோரே, அன்பர்களே, எழுந்திருங்கள். ஏந்திரிப்பா, ஏந்திரிப்பா, அதோ பாரு, ஏந்திரி, ஏந்திரிங்க. சகல லோகத்திற்கும் சந்தோஷகரமான வாக்கு ஒன்று நான் உங்களுக்கு அறிவிக்க வந்துள்ளேன். கவனமாக கேளுங்கள். தாவீதின் மரபிலே தேவன் மனிதனாக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அடையாளம், பெத்லகேமில் மாட்டுத் தொழுவத்தில் பழம் துணிகளால் பொதிந்து கிடக்கும் அந்த தெய்வ சிசுவை நீங்கள் காணலாம். அவர் உலக மீட்புக்கு ஜனித்துள்ளார். உடனே செல்லுங்கள். நட்சத்திரமுதித்தது தீபமேற்றிடத்தாரணியில் கழித்து சத்தியமாய் சாந்தியாய் தியாகமாய் வந்து சர்வேசனுதித்தார் இம்மண்ணின் மடி. ராஜாதிராஜன் இப்பிறப்பு, தேவாதி தேவன் அன்பளிப்பு, மலர் வீசிவானோர் மாலாகுவார், புல்மெத்தை விரித்தல் இடையன்மார்.
கண்ணீ மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து கண்ணீ மரியாளின் புண்ணிய புஷ்பம் கண்ணிறைந்த ரூபனாய் அவதரித்து காளி தொழுவத்தில் கூம்பிருட்டி காலத்தின் சொப்னம் நிகழ்ந்ததன்றோ கிழக்கிலிருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று கிழக்கிலிருந்து வந்த அறிஞர் பலர் குழந்தையின் பாதங்கள் தொழுது நின்று குங்கிலியம் காணிக்கையென படைத்தார் நீரையும் தங்கமும் மகிழ்ந்தே தந்தார் பெரியோரே, நீங்கள் எதிரி ஏரோதின் அரண்மனைக்கு போகாமல் வந்த வழியே திரும்பிச் செல்லுங்கள். சிறுநரியின் தந்திரமும் சிதறிப் போய்விட்டது. அந்த கீழ நாட்டு பரவரிகள் திரும்பி வராது நம்மை வஞ்சித்தனர். மன்னவா, வேத சாஸ்திரி சியாப்லோனை அழைத்து வா. ஆணை. ஆக எதனாலோ எனக்கு ஒரு பயம். சிங்கமனதுடைய தங்களுக்கு பயமா? சிங்கமானால் என்ன, யானையானால் என்ன, அடிசறுக்கினால் வீழும். ஆனால் அப்படி ஒரு வீழ்ச்சி ஏரோதின் வாழ்விலே இல்லை. ஏரோதின் வெற்றி சரித்திரத்தில் அந்திய கட்டமாகிவிடும். தாங்கள் இத்தனை அதிகரிப்படுவதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆக இறைவாக்குகள் தவறுவதில்லை. தியாப்லோன், நமக்கு ஒரு சந்தேகம். லோக ரக்ஷகனும் யூதர்குல அரசனுமாக ஏதோ ஒரு தேவ பிறவி நமது நாட்டில் தோன்றியிருப்பதாக வான சாஸ்திர நிபுணர்கள் மூலமும் கணித சாஸ்திர பண்டிதர்கள் மூலமும் நாம் அறிகிறோம். நமது வேத சாஸ்திரங்களில் இது பற்றி குறிப்பு உண்டா? பாரும், இதோ இறைவாக்கினருடைய தீர்க்க தரிசனம். என்ன, இந்த பிறப்பை பற்றி? ஆம் மன்னவா, இதோ மீக்கோ இரண்டாம் அத்தியாயம் ஐந்தாம் வாக்கியம். நீயோ பத்லகேம் யூஃப்ரடீஸ், யகூதியா நாட்டினிலே நீ மிக மிக சிறியதென்றாலும் யகூதியா நாட்டின் அதிபனாக இருக்க வேண்டியவன் எனக்கு உன்னிலிருந்துதான் உற்பவிப்பான் என்று இப்பிறப்பை பற்றி கண்டுள்ளது. இனி இசையாஸ் என்ன கூறுகிறார் பார்க்கலாம். நிறுத்து! இசையாஸ் என்ன கூறுவது? சாப்லோன், நீங்கள் போகலாம். ஆகஸ், நாம் புத்தியை கத்தியாக்கி செயல்பட வேண்டிய சந்தர்ப்பம் இது. இந்த ஏரோது மன்னன் யார் என்பதை உலகறிய செய்ய வேண்டிய கட்டம் இது. ஆகஸ், இன்றிலிருந்து மூன்றே நாட்களில் யூதேயா நாட்டில் உள்ள இரண்டு வயதுக்குட்பட்ட சகல ஆண் குழந்தைகளையும் அழித்திட வேண்டும். அரசி, பேசாதீர். நம் சொந்த மகனாயிருப்பினும் விதிவிலக்கு கிடையாது. மன்னவா, இந்த கூட்டுக்குலை நடத்துவதற்கு பதில் அந்த ஒரு சிசுவை மட்டும் தேடிப்பிடித்துக் கொள்வதே நல்லது. என்ன சொன்னீர்? எதற்கு மன்னவா நாடெங்கும் கண்ணீரும் செந்நீரும் ஓட வேண்டும்? ஓடட்டும். இந்த ஏரோது நாடு முழுவதும் சோகக் கடலில் மூழ்கட்டும். சூசை,
இயேசுவை அழிக்க ஏரோதன் திட்டமிட்டிருக்கிறான். குழந்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் உடனே எகிப்து நாடு சென்று விடுங்கள். Thank you.
இந்த இதய நாட்டில் ஒரு ஆண் குழந்தையும் இரோடு இல்லை. அத்தனையும் அழிந்தன, அத்தனையும் அழிந்தன. ஆக யூதேயா நாட்டு அரியாசனத்தை கைப்பற்ற வந்தவனை இந்த ஏரோதின் வாழ்முனை கைப்பற்றியது. தீர்க்க தரிசனங்களும் தவறும். தீர்க்க தரிசனம் தவறுவதில்லை, அவை தேவ வாக்கு. ஒத்துக்கொள்ளுகிறோம். அது சரி. தெய்வ மீட்பர் என்பதின் அர்த்தம் தெய்வம் மனிதனாக அவதரித்தார் என்பது பொருள். தேவன் மனிதனாக அவதரித்தாரா? அது நடந்து இன்று ஆண்டுகள் 12 ஆகின்றன. நாங்கள் எப்படி நம்புவது? நீங்கள் நம்ப வேண்டும் என்பதில்லை, எவர் நம்ப வேண்டும் என நிச்சயித்துள்ளதோ அவர்களெல்லாம் நம்புகின்றனர். உனக்கு அது எப்படி தெரியும்? சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும். சிறுவனே, எங்களோடு வாதித்து ஜெயிக்க எண்ணமோ? வாதிப்பது ஜெயிப்பதற்கல்ல. அப்போ அபிப்பிராயங்கள் பரஸ்பரம் பரிமாற. ஓஹோ, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். மூன்று தினங்களாக உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? ஏன், நான் என் பிதாவின் வீட்டில் இருப்பவன் என்று தங்களுக்கு தெரியாதா? வா மகனே, வீட்டுக்கு போகலாம். உலகின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை பொங்கி எழப்போகும் உழிக் காற்றில் அகப்பட்டு அகந்தையிலும் அநீதியிலும் அவநம்பிக்கையிலும் உழுத்து போன நீங்கள் காய்ந்த சரகுகளைப் போல சிதறந்து போவீர்கள். கடந்த காலத்தின் அருமையை நீங்கள் கண்டறியப் போகிறீர்கள். ஒவ்வொரு வினாடியும் எத்தனை விலை மதிப்புடையது என்பதை உணர்கின்ற அந்திய கட்டம் அடுத்து வருகிறது. பின்னர் கண்ணீர் சிந்தி பயனில்லை, வெறும் கூக்குரலாக வேதனை துடிப்பாக அவளை சொற்களாகவே உங்கள் அழுகையும் புலம்பலும் அடங்கிவிடும். உங்களை சுட்டரிக்க போகும் அணையா தீப்பிழம்புகளை உங்கள் கண்ணீர் அணைக்கப் போவதில்லை. அப்போது வருந்துவது அனைத்துமே வீண். ஓயாத சரச சல்லாபத்திலும் சுகபோகத்திலும் பட்டுமெத்தையில் இன்ப போதையிலும் அமிழ்ந்து போய் அறநெறி கொன்றவர்களே அறிவிலிகளே, உங்களுக்கு அழிவு. நல்ல கனி காய்க்காத மரங்களுக்கடியில் கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது, அவை வெட்டி தீயிலிடப்படும். ஏனென்றால் கெட்டகனை காய்க்கின்ற மரங்கள் மற்றவைகளையும் கெடுத்துவிடும். நெற்பயிர்களுக்கிடையே தோன்றிடும் களைகளை அகற்றுவது போல நீங்கள் கிள்ளி எறியப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதம் தூய்மைப்படுத்தும் நாள் வந்துடும் போது பாழ்பட்ட செடிகள் உண்டாகாதிருக்கட்டும். ஐயா, எலியாஸ் என்பவர் தாங்கள் தானோ? அல்லன். அப்படி என்றால் இயேசு என்ற மீட்பரோ? அல்ல அல்ல, அவர் எனக்கு பின்னால் வரப்போகிறார். Oh.
அவருடைய காலணிகளை தொடக்கூட அருகதை ஏற்றவன் நான். அந்த உத்தமர் நடந்து செல்ல வேண்டிய பாதையை செப்பனிடுவது மட்டுமே எனது பணி. பாவ விமோசனத்திற்கென அவதரித்த அவர் என்னிலும் வல்லவரா? பாவங்களை போக்கும் உன்னதர் கடவுளின் செம்மறி. தங்கள் அருட்கரங்களால் ஞான நீராட்டு பெற வந்துள்ளேன். வேண்டாம், நான் என்றோ தங்கள் திருக்கரங்களால் ஞானஸ்தானம் பெற்றிடல் வேண்டும். இப்போதைக்கு இவ்வாறு நடக்கட்டும், நியமனங்கள் அப்படியே நிறைவேறட்டும். தாங்கள் விரும்பும் வண்ணமே நடப்பதாக. இதோ எனது திருமகன், எனது பரிபூர்ண அன்புக்கு பாத்திரமானவர். நாற்பது நாட்கள் உண்ணாதிருந்து உடல் மெலிந்து காணும் இத்தருணத்தில் இவரை நம் வரையில் வீழ்த்த முடியுமா பார்க்கலாம். அந்த பாறைகளை அப்பங்களாக்கி காட்டுங்கள். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல வாழ்வது, தேவ அருளும் தேவை என்று எழுதப்பட்டுள்ளது. என்னுடைய ஆசைகளை ஒன்று கூட தாங்கள் ஆதரிப்பதில்லை. தாங்கள் தேவகுமாரன் அல்லவா? கீழே குதியுங்கள். தங்களை பூமியில் விழாமல் தாங்கி பிடிக்க அநேகமாயிரம் தேவதூதர்கள் தங்களுக்கு உண்டென்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? உன்னை படைத்த இறைவனை பரீட்சிக்காதே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இவர்கள் அனைத்தி உங்கள் நன்மைக்காகவே சொல்லுகிறேன். அதோ பாருங்கள், காடுகின்ற பட்டணமும் அதில் உள்ள யாவும் எனக்கு சொந்தம். அவைகள் அத்தனையும் உங்களுக்கு தருகிறேன். தாங்கள் என்னை மண்டியிட்டு வணங்கினால் போதும். சாத்தானே, அகன்று போ.